வணக்கம் சார். வணக்கம். விநாயகரை கஷ்டப்படுறவங்க இல்ல தடை இருக்கிறவங்க தடைகளை உடைக்கிறதுக்கு எப்படி வழிபடலாம், எதை பயன்படுத்தி வழிபடலாம்? ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாகச்சா பஜதாம் கல்பவுக்ஷாக நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருப்பா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்ற வேண்டும் அப்படிம்பாங்க. ஆலமரம் மாதிரி தளைத்து வளரணும், அருகம்புல பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது நல்ல ஊனி இருக்கும், அப்படி வேரூன்றி வாழணும்பாங்க. அப்படி இந்த புல் வகைகள் எல்லாம் அரசன் போன்றது, ராஜா போன்றது இந்த அருகம்புல். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணுறப்ப அருகம்புல்லை வச்சு ஒரு மந்திரம் சொல்லி ரக்ஷை பண்ணுவாங்க. அதே மாதிரி பாம்பு கீரியெல்லாம் பாருங்கள், அதுக்கு அந்த விஷத்தன்மை முறியறதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்ததுன்னா போய் போய் அருகம்புல்லை சாப்பிட்டுட்டு வந்து அந்த விஷத்தன்மையை மாற்றிக்கும். பூனை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை சாப்பிட்டு அந்த விஷத்தன்மையிலேருந்து வரும். நோய் வந்தால் பூனை நாய் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும். இப்போ பல சிக்கல்கள் இந்த உடலில் உள்ள விஷத்தன்மையை நீக்கக்கூடியதாக இந்த அருகம்புல் இருக்குது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியே போகிறப்ப ஒரு கொஞ்சம் ஒரு அருகம்புல், ஒரு எலுமிச்சம்பழம், ரெண்டையும் எடுத்து உங்களோட ஜோபிலையோ அல்லது உங்களோட பேக்லேயோ வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வித பயம் நமக்கு போகிறப்ப, ஒரு ஊருக்கு கிளம்பி வரணும்னா ஒரு பதட்டம் இருக்குது பாருங்கள், அந்த பதட்டத்தை குறைச்சிடும். ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நமக்கு வரக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தாக்காது. தடைகளை தகர்த்து உங்களை வெற்றி பெற செய்யக்கூடியது அருகம்புல். இந்த மீன ராசிக்கு இந்த அருகம்புல் வந்து வரவை குறிக்கும். மிதுன ராசிக்கு வெற்றியை கொடுக்கும், தொழில் வெற்றியை கொடுக்கும். கடகத்துக்கும் தொழில் வெற்றியை கொடுக்கும், மிதுனத்துக்கு லாபத்தை கொடுக்கும். துலாத்துக்கு நீங்கள் இந்த அருகம்புலை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு கடன் தீரும். தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கும். மகர ராசிக்கு வீடு மனை வாய்ப்பை கொடுத்துரும். கும்பத்துக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபத்துக்கு விரயம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு நிறைய விரயங்கள் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த விரயங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டம், தீராத கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு இந்த அருகம்புல்லுடைய அருகம்புல் மேலே கன்னி ராசிக்காரங்க மாத்திரம் அருகம்புல் ஹோமத்துக்கு பயன்படுத்தணும். மற்ற ராசிக்காரர்களெலாம் விநாயகருக்கு வாங்கி அர்ச்சிக்க உங்களுக்கு உங்களுடைய இந்த தடைகளெல்லாம் நீங்கும். என்னென்ன ராசிக்கு என்னென்ன விதமானது அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஏன்னா அருகம்புலுங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதை பயன்படுத்தி உங்கள் ராசி பிரகாரம் விநாயகருக்கு அர்ச்சித்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள். அருமையான தகவல் சார். அருகம்புல் எந்தெந்த ராசிக்காரர்கள் விநாயகருக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல தகவல், நன்றிகள். நன்றி.